மறுபடியும் கூட கர்த்தர் என்னை பலப்படுத்தி உங்களுக்கு முன்பதாக நிற்க வைத்த என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்கு ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா என்று சொல்லி கேட்போமா. இந்த வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத அத்தனை ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். நீங்கள் என் ஒரு மனதோடு கூட ஆண்டவரே எங்கள் கூட பேசுங்க, எங்கள் கூட பேசுங்க ஆண்டவரே, என்ன வார்த்தை தருவீங்க என்று சொல்லி நம்ம கேட்போம். உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், என் தஞ்சமும் நீரே, என் கோட்டையும் நீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டைமானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. அன்பின் ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே எங்களை மறைத்து கொள்ளுங்க. இப்படி பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த வசனத்தை நீங்கள் அனுப்புகிற வார்த்தையை கேட்குற பிள்ளைகளை உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாற பண்ணுவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட உடைக்கப்பட்ட மனிதனை தான் கர்த்தர் பயன்படுத்துவார் என்கிற தலைப்பில் நான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுவார். எடுத்து வாசிப்போமா, எரேமியா 4:3. யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று. எரேமிய தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதான வார்த்தை இதுதான், முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் அப்படி சொல்லி ஆண்டவர் வந்து எரேமிய தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கே சொல்கிறாரு. தரிசு நிலம் அப்படின்னா அது யாருக்கும் பயன்படாது, அது பயன்படுத்தப்படாத ஒருவருக்கும் உதவாத ஒரு நிலத்தை தான் நம்ம தரிசு நிலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த தரிசு நிலத்தில் நீங்கள் பயன்படுத்துங்க, அதை நீங்கள் பயன்படுத்துங்க, உபயோகப்படுத்துங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த தரிசு நிலத்தை ஆழமாக இணைச்சணும், உழணும். அந்த ஒரு நிலம் அதில் உள்ள மரமோ செடியோ நல்லா பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுத்து மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த நிலத்தை வந்து அதை வந்து உடைக்கணும். அதாவது அந்த காலத்துலலாம் மாடுகளை வைத்து இணைச்சுவாங்க, ஆழமாக உழுவாங்க. இப்போ டிராக்டர் வச்சு என்ன செஞ்சுருவாங்க, ஆழமாக உழுது பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த நிலம் உடைக்கப்பட்ட பிறகுதான் அதிலேருந்து நம்ம விதை விதைக்கும் போது அந்த விதை நல்லா வளர்ந்து அது 100, 30, 60 அது பலன் கொடுக்கும். அதே போல் ஒரு வீட்டை கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டிற்கு வேண்டியதான ஜன்னல் கதவு அதுக்காக வேண்டிய மரத்தை என்ன செய்யணும், அதை வெட்ட வேண்டும். மரத்தை உடைப்பது உண்டு. அதே போல் அஸ்திபாரம் போடுவதற்கு கல் தேவை. அப்போ இந்த கல்லை பாறையிலிருந்து என்ன செஞ்சுருவாங்க, உடச்சி எடுத்து அந்த வீட்டுக்கு அஸ்திபாரம் போட்டு இந்த வீடை கட்டுவாங்க. அதே போல் ஒரு நன்மை வரணும் அப்படி சொன்னால் ஏதோ ஒரு பொருள் அங்கே இணைச்சணும், அங்கே உடைக்கப்படணும். அருமையானவர்களே, அந்த உடைக்கப்படுது உலக பிரகாரமான மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, உடைக்கப்பட்ட பொருள் வந்து இது ஒன்றுக்கும் ஆகாது, இது குப்பைக்குள்ளே தான் போட ஆகும்னு டஸ்ட்பினில் கொண்டு என்ன செஞ்சிருவோம், நம்ம அதை உடைச்ச பொருளை கொண்டு போட்டுருவோம். ஆனால் உடைக்கப்பட்ட உங்களையும் என்னையும் கூட அநேக தரம் ஆண்டவர் உடைப்பார். உடைச்சி உடைச்சி அவர் நம்மளை தான் என்னச்சு வரோம், அதை உருவாக்கி நான் பயன்படுத்துவேன் என்று சொல்கிறார். அப்போ உடைப்பு வாழ்க்கையில் அவசியம்னு சொல்லியிருக்கிறது. ஏன்னா உடைச்சா தான் என்னால் என்னச்ச முடியும், உருவாக்க முடியும். யாரும் கூட என்ன நான் உடைக்கப்பட மாட்டேன், எனக்கு இந்த கஷ்டம் வரக்கூடாது, இந்த நஷ்டத்தெலாம் நான் தாங்கிவிட மாட்டேன், இந்த சோதனையெல்லாம் நான்
தாங்கிடமாட்டே அப்படி நம்ம என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது உடைப்புக்கு யாரும் தப்பவே முடியாது நமக்கு உடைக்கப்பட்ட நேரத்துல நம்ம கண்ணீர் வடிப்போம் புலம்பி அழுவோம் பதறிடுவோம் இன்னும் நஷ்டம் கஷ்டம் வியாதி மூலமாக உடைக்கப்படுவோம் ஐயோ அந்த வியாதி எனக்கு குணமாகவே இல்லையே எத்தனை ஹாஸ்பிட்டல் போனாலும் எத்தனை டாக்டரை பார்த்தாலும் கூட எனக்கு மருந்துகளை சாப்பிட்டாலும் ஒரு விடுதலை இல்லையே என்று சொல்லி உடைந்து போய்விடுவோம் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனை மூலமாக உடைந்து போயிருப்போம் அல்லது வியாதி அல்லது கஷ்டம் நஷ்டம் பிள்ளைகள் வாழ்க்கை மூலமாக இப்படி ஒவ்வொரு வகையில் உடைக்கப்பட்டு நீங்கள் இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு அருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை நீ உடைக்கப்பட்டு கலங்கி நின்று இந்த வார்த்தை நீ கேட்குற உனக்கு தான் நான் சொல்கிறேன் நீ இப்போது உடைக்கப்பட்ட இந்த காலத்தில் நீ அழுதி புலம்பி எதுக்கு என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது என்று சொல்லி நீ கேட்கலாம் ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு இந்த தருணத்தை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் உனக்கு ஒரு நன்மையை செய்து கொண்டே இருக்கிறேன் பரலோகத்தில் உனக்கு ஒரு நன்மையை நினைச்சிருக்கிறேன் செய்து கொண்டு இருக்கிறேன் அது ஏற்ற வேளையில் அந்த நன்மை வெளியே வரும்போது மட்டும்தான் உனக்கு அதில் உள்ள ரகசியத்தை நீ புரிந்து கொள்ளுவா என்று கர்த்தர் சொல்கிறார் ஹல்லேலூயா அப்போ ஒரு உடைப்பு இருக்கு நீ கவலைப்படுகிற ஒரு சூழ்நிலை உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீ பயந்து கலங்கவே வேண்டாம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உருவாக்கி இன்னும் உலகம் முழுவதும் உங்களை பயன்படுத்துவதற்காகவே கர்த்தர் அனுமதிக்கிற இந்த உடைப்பு என்று தான் சொல்ல அதிகமாக நம்ம வந்து சில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம என்ன செஞ்சிருவோம் நமக்கு அது பெரிய அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியலை அப்போ நம்மளால் அது வெளியே வர முடியாமல் நம்ம மனம் மிகவும் சோர்ந்து போயிருந்தோம் சோர்ந்து போய் ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்குறோம் ஆனால் அந்த கேள்விக்கு பதில் ஒரே ஒரு பதில் அப்படி தான் நான் அவங்களை உருவாக்குவதற்காக அப்படி சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொன்னால் தரிசு நிலம் தரிசு நிலத்தில் விதைச்ச விதை நினைச்சக்கூடாது விதை அது முள்ளுகளுக்குள்ளும் அந்த களைகளுக்குள்ளும் விழுந்து அது அது முளைக்கும் ஆனால் அது வளர விடாது ஏன் தெரியுமா இந்த முள்ளும் இந்த களைகளும் அதை நெருக்கி அதை ஒடிக்கிறோமா அதே போல தான் இந்த 14 அந்த எரேமியா 4:14 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எருசலேமே நீ ரட்சிக்கக்கூடாத படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பு அரை கழுவி எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உள்ளத்தில் தங்குது அதாவது ஆண்டு சொல்கிறாரு அந்த உன் இருதயத்தில் எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் இருக்குது எத்தனையோ பிரசங்கத்தை நம்ம கேட்குறோம் ஆலயத்தில் போய் கேட்குறோம் எப்படியோ பல வகையில் பல பிரசங்கத்தை ஆண்டவர் நமக்கு அவர் வார்த்தை மூலமாக எந்த ஊழியக்காரர் வைத்தாலும் நமக்கு நினைச்சிடறாரு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு ஆனால் இருதயத்தின் நினைவுகளில் அக்கிரம சிந்தே வைத்து கொண்டு எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும் எத்தனை வார்த்தைகளை ஆண்டவர் அனுப்பினாலும் அந்த விதை உங்கள் இருதயத்துக்குள்ளே விழுந்து அது என்னச்சு முளைக்கும் ஆனால் அடுத்த நாளே அது என்ன செஞ்சிடும் அது வளர முடியாதபடி உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அக்கிரம நினைவுகள் வேண்டாத நினைவுகள் தீய குணங்கள் தீய நினைவுகள் இருக்குமானால் அந்த வசன சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் தான் சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த சத்தியம் முளைக்க விடாதபடி உங்கள் இருதயத்தில் இருக்கிற அக்கிரம நினைவுகளை நீங்கள் என்ன செய்யணும் பொல்லாப்பா அரை கழுவணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள் அப்போது ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ளே இன்றைக்கி இருக்கிற எல்லா அக்கிரமங்கள் கெட்ட குணங்கள் வேண்டாத நினைவுகள் எல்லாவற்றையும் உங்கள் இரத்தத்தினால் என்னை கழுவுங்க அப்படி சொல்லி ஆண்டவற்றை நீங்கள் ஒப்பு கொடுத்து உங்களை நீங்கள் நினச்சணும் அர்ப்பணிக்கணும் என் இருதயம் நல்ல இருதயமாக மாறணும் நல்ல நிலத்தில் விழுந்த விதை வந்து நம்ம மற்ற எழுதின சுவிசேஷம் 13 அந்த 8 பார்க்கும்போது நல்ல நிலத்தில் விழுந்த விதை எப்படி இருக்குமா அது 30, 60, 100 பலன் கொடுக்கும் அதே போல ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு அது உயிர் உள்ளது அது ஜீவன் உள்ளது பாருங்க அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நமக்கு கிரியை செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம இருதயத்தை முதல் நன்றாக கழுவணும் எத்தனை மெசேஜ் எத்தனை பிரசங்கத்தை நம்ம கேட்டாலும் உள்ளம் சரியா இல்லை அப்படின்னா கேட்ட உடனே அது என்ன செஞ்சிடும் நமக்கு மறந்து போய்விடும் அருமையானவர்களை இன்றைக்கு கத்த சொல்றாரு
எத்தனை பிரசங்கத்தை கேட்குறேன், எத்தனை வசனத்தை சொல்லுகிறேன், ஆனால் அது ஏன் என் வாழ்க்கையில் பழிக்கலை, அது ஏன் என் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒரே ஒரு காரணம் கத்த சொல்கிறாரு, உள்ளத்தில் உள்ள அக்கிரம நினைவை நீங்கள் என்ன செய்யணுமா, எடுத்து போட வேண்டும் அப்படி சொல்லி. தாவீது அதான் சொல்கிறாரு பாருங்க. ஒரு தடவை பாவம் செய்த போது ஆண்டவரே என்னை ஈசோப்பினால் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, என்னை கழுவிருங்க, நீங்கள் கழுவினீங்கன்னா நான் என்ன செஞ்சிருவேன், நான் பரிசுத்தமாயிருவேன், என் இருதயம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீங்கள் புறக்கணிச்சிடாதங்க அப்படி சொல்லி கெஞ்சுகிறார் பாருங்க. இன்றைக்கும் கூட உங்களோடு கூட கத்தர் பேசுகிறார் என்றால் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, இது வரைக்கும் கூட நான் கேட்ட வசனம் எனக்கு என் இருதயத்துக்குள்ள முளைக்கலை, நான் பலன் கொடுக்கலை, நான் எனக்கு மட்டும் இல்லை அப்புறருக்கும் நான் பயன்படணும், என் குடும்பத்தில் உள்ள யாவருக்கும் நான் பயன்படணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், உபயோகமாக இருக்கணும், எங்கள் திருச்சபைக்கு நான் உபயோகமாக இருக்கணும், சமுதாயத்துக்கு நான் உபயோகமாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் இருதயத்தை என்ன செய்யணும், கழுவி ஒப்பு கொடுக்கணும். பாருங்கள், நம்ம அந்த உடைந்த பொருளை பற்றி நம்ம பார்க்குறோம். உடைந்த பொருள் அது வந்து நம்ம நினை கண்ணுக்கு முன்னால் எப்போவுமே உடைந்த பொருள் ஒன்றுக்கும் ஆகாது, அதுதான் நம்ம நினச்சிடுவோம், மனதில் எழுகிறதான ஒரு ஒரு உணர்வு நமக்கு அப்படி தான் எல்லாத்துக்கும் வரும். இங்கே நம்ம உடைந்த பொருளை, உடைந்த மனிதனை கத்தர் எப்படிலாம் பயன்படுத்தினார் அப்படி சொல்லி நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். நம்ம வேத புத்தகத்திலும் கூட நியாயாதிபதி புத்தகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கிதியோனை பற்றி நம்ம அங்கே பார்க்க போகிறோம். கிதியோன் வந்து நம்ம எல்லாருக்குமே இது தெரிந்த பகுதி தான். நியாயாதிபதி 7 அதிகாரத்தில் யோசுவாவுக்கு பின் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 6வது நியாயாதிபதி யார், இந்த கிதியோன் தான். பாருங்க, இந்த மீதியானியர்கள் அடிக்கடி வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க படையெடுத்து தாக்கி அழிக்க வருவாங்க. அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் சோர்ந்து நொந்து அவங்க விடுதலை இல்லாமல் அவங்க ஆண்டவரை பார்த்து இப்போ முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரே எங்களை இவங்க நினச்சிதாங்க, ரொம்ப எங்களை அங்கே எங்களுக்கு அழிய பண்ணுதாங்க, எங்களுக்கு ஆகாரம் கூட சாப்பிட்றதுக்கு இல்லாதபடி எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 7 வருஷமும் நாங்கள் இப்படி தான் இருக்கோம், நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படி சொல்லி அழுது ஆண்டவரை பார்த்து அவங்க கூப்பிட்டு முறையிடுதாங்க. உடனே ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த ஜனங்களை எப்படியாயிலும் கூட மீதியானவர் கையிலேருந்து விடுதலை ஆக்கணும் அப்படி சொல்லி ஆண்டவர் வந்து நேரில் வந்து எந்த காரியத்தையும் செய்ய போகிறது கிடையாது. யாரையாவது ஒரு மனிதர்களை வைத்து தான் அவர் நினைச்சுவார், அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அந்த மனிதர்கள் மூலமாக செய்வது உண்டு. இங்கே யாரை எழுப்புனா அந்த மீதியானரெல்லாம் முறியடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அங்கே உள்ள அந்த அந்த இஸ்ரேல் ஜனத்தில் இருக்கிற நல்ல நல்ல ஹைட்டும் வெயிட்டுமாக இருக்கிற அப்படி பராக்கிரமசாலி போல் இருக்கிற அவங்களெல்லாம் பார்த்து ஆண்டவர் அவங்களை தெரிந்தெடுக்கலை. அவர் கிதியோன் ஒரு வாலிப பையன்தான், வயதில் சிறியவன் தான், அந்த வாலிப பையனை அந்த கிதியோன் படையெடுத்து வரும்போது இவங்க விதைத்த அந்த அறுவடை காலத்தில் வரும்போது ரொம்ப அவங்க நினைச்சுவாங்க, இவங்க விதைத்த அந்த விதைகள் அந்த வளர்ந்து அது நல்லா இவங்க தான் அது எல்லாம் பராமரிப்பாங்க, தண்ணி பாய்க்கிறது, களை எடுக்கிறது, அது நல்லா முதிர்ந்து விளைந்து அறுவடை பலனை பெறும்போது அவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்க, அத்தனையும் கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த எல்லாரும் அந்த நீதியானருக்கு பயந்து சிறிய பிள்ளையிலேருந்து பெரியவர் வரைக்கும் ஓடி போய் அந்த ஊருக்கு வெளியில் மலைகளிலும் குன்றுகளிலும் கெபிகளிலும் போய் ஒழிச்சுக்கிடுவாங்க, நம்ம ஜீவன் தப்புனா போதும் அப்படி சொல்லி. அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த கிதியோன் தான் யாருக்கும் பயப்படாமல், இது எனக்கு என் தேவன் தந்த இடம், என் தேவன் தந்த நிலம், நான் என்ன இதில் பயிரிட்டு இந்த அறுவடை அறுத்து நாங்கள் இதை சாப்பிடுவோம், இது யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லி தைரியமாக நினைச்சான் போராடினான் என்பதாக பார்க்குறோம். அதே போல் களத்தில் அவன் விதைத்த விதைக்குரிய அவன் பட்ட பிரயாச கையின் பிரயாசத்தின் பலனை அவன் பெற்றுக்கொண்டான் என்பதாக பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவர் பார்த்தார், இந்த கிதியோன் தான் இதுக்கு தகுதியானவன் அப்படி சொல்லி கிதியோனை கத்தர் தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த கிதியோன் மூலமாக எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு, நீ என்ன செய்யணும், இப்படியெல்லாம் நீ செய்யணும், யுத்தமே பண்ணாமல் ஒரு யுத்தம்,
எந்த யுத்தத்துக்குரிய ஈட்டியோ எதுவோ கொண்டு போல. ஆனால் ஒரு யுத்தம் அங்கே நினைச்சது நடக்கு. அந்த யுத்தம் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு யுத்தம். ஆண்டவர் எல்லாம் கிதியனுக்கு அப்படி எப்படி சொல்லிக் கொடுப்பாரு பாருங்க. இப்போ யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே 32,000 பேர் தைரியமாக வராங்க. அந்த கிதியன் சொல்கிறாரு, நம்ம யுத்தம் பண்ண போனால் வெற்றி நமக்கு தான், ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு அப்படிலாம் நல்லா சொல்லி எல்லாம் தைரியப்படுத்தின உடனே பயந்து கோழை போல இருந்தவங்களாம் எழும்பிட்டாங்க. எழும்பி எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? 32,000 பேர் அங்கே வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அவங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இன்டர்வியூ மாதிரி வச்சு வச்சு கடைசியில் இந்த யுத்தத்துக்கு தகுதியானவங்க 300 பேரை தான் ஆண்டவர் எடுக்க அனுமதிச்சார் பாருங்க. இவன் 300 பேர் தான் போனோம் இவங்க. ஆனால் அந்த மீதியான பாளையத்தில் அங்கே எண்ண முடியாத பேர் அங்கே இருக்காங்க. இவங்க அங்கேருந்து ஒரு சின்ன கூட்டமாக 300 பேர் போயிறாங்க. அந்த போரிடுவதற்காக கருவிகள் எதுவுமே கையில் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, உங்கள் இடது கையில் ஒரு பானை மண்பானை வச்சுக்கிடுங்க, அந்த மண்பானைக்குள்ளே ஒரு தீவட்டி வச்சுக்கோங்க, வலது கையில் ஊதுகிற எக்காலத்தை வச்சுக்கிடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்காரு. அந்த கிதியோன்னு ஆண்டோடைய பேச்சை அப்படியே நம்பி கேட்டு ஜனங்களுக்கு சொல்லி அப்படியே அவங்க வெறும் பானையும் தீவட்டியும் வச்சுட்டு வலது கையில் எக்காலத்தையும் ஊதிட்டு போகிறாங்க. பாளையத்துக்கிட்ட போன உடனே இரவு நடு ஜாமத்தில் போகிறாங்க. நடு ஜாமத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த மீதியான தங்கியிருக்கிற பாளையத்துக்குள்ளே நீ என்ன சொன்ன போ அப்படி எல்லாம் சொல்லி சொன்ன பிறகு இவர் இந்த கிதியான் வந்து இங்குள்ளவங்களாம் 300 பேர் கையில் இடது கையில் நினைச்சிதாங்க பானையும் தீவட்டியும் வச்சு நினைச்சிதாங்க, வலது கையில் நீங்கள் இதையும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி சொல்லி. ஆனால் அங்கே போகணுன்னா நான் எப்போ பானையை உடைப்பனோ அப்போ தான் நீங்கள் நினைச்சணும் இந்த பானையை உடைக்கணும். அது மட்டும் இல்லை, கத்தரின் பட்டையும் கிதியானின் பட்டையும் அப்படி சொல்லி உங்கள் வாயினால் சத்தமாக நீங்கள் நினைச்சணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த கிதியன் இந்த இவங்கள கூட்டிகிட்டு போகிறார். அதே போல் அங்கே போய் அந்த பாளையத்துக்கு போகிறாங்க. பானையை வந்து இருட்டாக இருக்குது, இரவில் எந்த இப்படி இருக்கும், எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. நட்டு ஜாமம் பார்த்தீங்களா, அதனால் எல்லாம் நன்றாக தூங்கிட்டு இருக்கும்போது அந்த காவலாளி மட்டும்தான் அங்கே இருப்பார். இப்போ இவங்க போய் அந்த வரிசையாக 100 பேரும் அப்படியே அணிவகுத்து நின்று கொண்டு அதே போல் அந்த கிதியன் முன்னால் நின்று பானையை போட்டு உடைச்சது போல் எல்லோரும் நினைச்சிட்டாங்க. பானையை அப்படியே போட்டு உடைச்சாங்க, பெரிய சத்தம் வந்துச்சு. அந்த பானைக்குள்ளே இருந்த தீவட்டியினுடைய வெளிச்சம் இப்போ நினைச்சிருச்சு வெளியே வந்துச்சு. அந்த பாளையம் இருட்டாக தான் இருந்தது. ஆனால் இந்த வெளிச்சம் அங்கே வந்ததுனால அந்த இடம் முழுதுமாக நினைச்சது எல்லா பாளைக்குள்ள அந்த வெளிச்சம் இப்போ தான் வெளியே தெரியுது. அது மட்டும் இல்லை, வலது கையில் எக்காலத்தை ஊதும் போது எல்லோரும் நினைச்சிதாங்க எக்காலத்தை ஊதுனாங்க. ஆமாம், சத்தமாக வாயினால் என்ன சொன்னாங்கன்னா, கத்தரின் பட்டையும் கிதியோனின் பட்டையும், இதைத்தான் அவங்க செய்தாங்க. யாரையும் அடிக்கவும் இல்லை, விரட்டவும் இல்லை, துரத்தவும் இல்லை, இதை மட்டும்தான் அவங்க செய்தாங்க. இவங்க செய்த இந்த சத்தம் 300 பேரை மட்டும் போன இந்த சத்தத்தை அவங்க எதிரிகளுக்கு ஆண்டவர் என்ன உணர்வு கொடுத்தாருன்னா, அதாவது 300 படை நமக்கு என்ன செஞ்சிருக்கு வந்து நிற்குது, அந்த 300 படைகளும் நம்மளை சூழ்ந்து நிற்குது, இனி நம்ம தப்ப முடியாது. பெரிய சத்தம் பெரிய இரைச்சல் வந்ததுனால அவங்க பிரமிப்பு அடைந்து எல்லா எதிரிகளும் நம்மளை இப்போ என்ன செய்யறாங்க, கொல்ல போகிறாங்க, நம்ம ஜீவன் தப்புனா போதும்னு சொல்லி எல்லாரும் இரா முழுவதும் அவங்க ஆங்கே சிதறடிக்க ஓடினாங்க என்பதாக பார்க்குறோம். அருமையானவர்களை யுத்தம் பண்ணலை, கர்த்தர் தான் சாரே ஒரு பய உணர்வை கொடுத்து அத்தனை மீதியானவர்கள் இருந்து இவங்க விடுதலை ஆகினாங்க. 7 வருஷம் அவங்க படுத்தின பாடாக படுத்தினாங்க பாருங்க. அவங்களுக்கு நிம்மதியாக வெளியே போக முடியாது, நிரந்தரமாக ஊரில் இருக்க முடியாது, அவங்க கட்டின வீட்டில் அவங்க சந்தோஷமாக இருக்க முடியாது, அவங்க ஒரே ஓடி ஒழிக்கிற வேலை தான், நிம்மதி இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படிப்பட்ட பொல்லாத அந்த கடினமான இந்த சூழ்நிலைக்கு கத்தர் அஞ்சு தான் ஒரு முற்றுப்புள்ளி. அதை யாரை வைத்து வைத்தார்னா, அந்த கிதியோனை வைத்து. அருமையானவர்களே, பானை மண்பானை இன்றைக்கு நம்முடைய சரீரமாகிய இந்த சரீரத்துக்குள்ள கத்தர் ஒரு பானையை வைத்திருக்கிற பானைங்கிற பானை மண்பாண்டம், அதே மண்பாண்டம் நம்ம சரீரம். அந்த பானைக்குள்ள தீவட்டி வச்சிருந்தது போல நம்ம சரீரத்துக்குள்ளேயும் ஆண்டவர் நல்ல வெளிச்சத்தை வச்சிருக்கிறாரு. என்ன வெளிச்சம்? வெளியேற பெற்ற பொக்கிஷமாகிய பரிசுத்த
शरीर मण पांडे वचरक मण पांडे वे वरादे अभिषेक मरदे विश्वास तन वाबी उड़ी अब मरीत मरेवाचल அறியல அதனால அந்த வெளிச்சம் எனக்கு வெளியவே தெரியல என்ன வெளிச்சம் ஏன் வெளிய தெரியல தெரியுமா சுயம் உங்க இதயத்துல இருக்கிற அந்த நினைவுகள் அக்ரம நினைவுகள் ஆண்டருக்கு வேண்டாத மேட்டிமை பெருமை வேண்டாத அகந்தியான பேச்சுகள் அப்படி பல உங்க செயல்ல இப்படிப்பட்ட நினைவு உள்ள இருக்குதுனால தான் அந்த பானை என்னச்சனோ உடைக்கணும் மேட்டிமைங்கற பானை என்னச்சனோ உடைக்கணும் ஆமென் பெருமைங்கற பானையை உடைக்கணும் இப்படிப்பட்ட அந்த கோல் சொல்ற அந்த பானை என்னச்சனோ உடைக்கணும் ஆமா நம்ம வாயை திறந்தாலே மற்றவங்களுக்கு அது வேதனை கொடுக்கிற வார்த்தை இருக்கிற அப்படிப்பட்டதெல்லாம் உடைச்சறியணும் அப்படி உடைக்கும் போது தான் அந்த பானைகள் உடைக்கப்பட்டு நமக்கு வெளிச்சம் வெளியே வரும் நம்ம குடும்பத்துக்குள்ள எந்தெந்த பகுதியில் இருள் இருக்கறதோ உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற இருள் போகணுமா இந்த பானையை உடைங்க உடைக்கும் போது வெளிச்சம் வரும் வெளிச்சம் வரும்போது இருள்லாம் என்ன செஞ்சிரும் தானாவே ஓடிரும் ஹalleluya கர்த்தருடைய ஆவியே இன்றைக்கு உங்களை சொல்ற காரியம் அதுதான் என் அன்பு மகனே உனக்குள்ள வச்சிருக்கிற அபிஷேகத்தை மறந்து போகாத ஒரு காரியத்தை சொல்றேன் அந்த மார்க்கன சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்குது என்ன அப்படினு சொன்னா அங்க ஒரு வீட்டுக்கு கப்பர்நகூமிக்கு இயேசு வருகிறாரு அந்த வீட்ல அவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார் போதகம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அங்க ஒரே திரளான கூட்டம் வீட்டுக்குள்ளே போக முடியாது வீட்டுக்குள்ள கூட்டம் வீட்டுக்கு வெளியில கூட்டம் வீட்டை சுத்தி கூட்டம் பக்கத்திலே போக முடியாது இந்த செய்தியை கேட்ட ஒரு திமிருவாதக்காரன் அவன் நடக்கவே முடியாது எத்தனையோ வருஷமாக பல வருஷமாக படுக்கையிலே இருக்கிறான் ஆனா இப்போ இயேசுவண்ட எல்லாரும் வந்துட்டாங்க அந்த திமிருவாதக்காரனால வர முடியாது ஏன் தெரியுமா நடக்க முடியாது அப்ப யாராவது ஒருத்தர் வந்தாதான் ஆண்டவர்கிட்ட இயேசுவண்டைக்கு வரணும் எல்லாரும் தாந்தா போதகத்தை கேட்கணும் அந்த எண்ணத்துல தான் இருந்தங்களே தவிர அந்த திமிருவாதக்காரன் மேல ஒருவருக்கும் அக்கறையே இல்லை நான்கு பேரும் நண்பர்கள் நான்கு பேருக்கு மேல அப்படி ஒரு அக்கறை நம்ம பிரசங்கத்தை கேட்கட்டாலும் பரவாயில்லை இந்த திமிருவாதக்காரன் அந்த ஏழையை இவனை எப்படியான ஆண்டவர்கிட்ட போயிட்டோம்னா சுகமாயிரும் இவன் நடந்துருவான் அப்படி அவன் மேல ஒரு அக்கறை இவங்க கொண்டு போறாங்க அவனை நடந்துலாம் கூட்டிட்டு போக முடியாது நம்ம உலக கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அவன் எழும்பி நடந்து ஆண்டவர்கிட்ட வருவது மிக மிக அரியதான நம்பு இது நடக்கக்கூடிய காரியமே இல்லை ஆனா இந்த நான்கு மனிதர்களும் அவனை கட்டில வச்சு படுக்க வச்சு கொண்டு வராங்க இங்க அப்படியே சுற்றி முட்டி பார்க்காங்க யாரும் அவனுக்கு இடம் உள்ளது மாதிரியே இல்லை ஐயோ இந்த ஏழை இவன் திமிர்வாதக்காரன் இவன் மிகுந்த சுகமில்லாம இருக்கான் இவன் ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கும் நினைப்பே இல்லை இடமும் இல்லை ஆனா இந்த நான்கு பேரு மட்டும் பிரசங்கத்தை கேட்கட்டாலும் பரவாயில்ல இவனுக்கு விடுதலை ஆகணும் அதே எண்ணத்துல இருந்தாங்க ஒருவரும் வழி விடல அப்படி சொன்னா திரளான கூட்டம் மேல அந்த இயேசு இருந்த வீட்டுக்கு மேல போய் கூரைய உடைச்சிட்டாங்க கூரைய உடைச்சி எடுத்து ஆண்டவருக்கு நேரா அவனை கட்டில கயிறு கட்டி கீழே இறக்குதாங்க பாருங்க ஆண்டவர் எல்லாரும் அவனை ஏசுவாங்க எல்லாரும் ஏசுதாங்க ஏன்னா அந்த வீடு பல அவங்க சம்பாதிச்சு கட்டின வீடு எல்லாம் உடைச்சாச்சு அங்குள்ள ஜனங்கள்லாம் முறுமுறுக்காங்க ஆனா ஆண்டவர் முறுமுறுக்கவே இல்லை ஆண்டவர் போதகம் பண்ணினதை திமிர்வாத காரனை பார்த்த உடனே
அந்த போதக மனநிலையில அப்படியே நிறுத்தி விட்டு அவனுக்கு மேல சுகம் கொடுக்கணும் அவனை விடுதலை ஆக்கணும் அந்த தாகம் தான் ஆண்டவருக்கு வந்தது பாருங்க உடனே ஆண்டவர் அவனை பார்த்தாரு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது உன் பாவங்கள் ஏன் தெரியுமா அவர்கள் விசுவாசம் அந்த கூட்டிட்டு போனாங்க விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தாரு எப்படியால சுகமாயிரு நினைச்சாங்க பாத்தீங்களா அப்படி சுகமாச்சு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாரு அடுத்த நாள் நம்ம அப்படியே கீழாங்க அப்படி வரும்போது அந்த 11ல சொல்லியிருக்கிறது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ போ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு யார் விசுவாசத்தை அந்த 4 பேர் விசுவாசத்தை கத்தர் கனப்படுத்தி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ சொன்னார் அவன் அப்படியே நினச்சிதான் வீட்டுக்கு போகும்போது வரும்போது தூக்கிட்டு வந்தாங்க வீட்டுக்கு போகும்போது அவன் நடந்து போனான் ஹல்லேலூயா சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான் அருமையானவர்களே அந்த அந்த கூரை உடைக்கலைன்னா அன்னைக்கு அவனுக்கு விடுதலை இல்லை அந்த பானை உடைக்கலைன்னா அங்கே ஒரு வெற்றி இல்லை வெளிச்சம் இல்லை அப்போ உடைக்கப்பட்டு நீங்கள் கொண்டு இருக்கீங்களோ இன்னைக்கு உடைக்கப்பட்ட நிலையில் கலங்கி நிற்கீங்க உடைக்கப்பட்ட நிலையில் கண்ணீர் வடிச்சுட்டு நீங்கள் இருக்கீங்க உங்களுக்காக தருகிறதான வார்த்தை தான் கலங்காத நீ பயப்படாத நான் உன்னை உடைக்குது எதுக்கு தெரியுமா உன்னை உருவாக்கி உருவாக்கி உலக மெங்கிலும் போய் உன்னை நான் உன்னை உபயோகப்படுத்துவதற்காக உன்னை பயன்படுத்துவதற்காக ஆமே உன் இருதயத்துக்குள்ளே இருக்கிற கெட்ட நினைவுகளெல்லாம் என்ன செஞ்சிடணும் அகற்றி போடணும் உனக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் வெளியே வரணும் ஹல்லேலூயா உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கண்களை மூடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே நீங்கள் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றியப்பா உடைய பிள்ளைகள் இந்த பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே நீங்கள் உடைக்கப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து நீங்கள் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே எங்கள் அன்பு பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பயன்படுத்த போகிறதற்காக நன்றியாப்பா இந்த பாடுகள் இந்த கஷ்டங்கள் உனக்கு நிரந்தரம் இல்லை இது லேசான காரியம் கத்திருக்கேன்னு சொன்னீரே ஆண்டவரே அது சீக்கிரத்தில் அது முடிந்து விடி இந்த லேசான உபத்திரம் என்று சொன்னீங்க எல்லா உபத்திரவங்களையும் எங்கள் பிள்ளைகளை விட்டு நீக்க போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு வியாதியோடு கூட பலவித குழப்பத்தோடு கூட நான் ஏன் இதை பார்க்க உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட அன்பு பிள்ளைகளோட வசனத்தை பார்க்குற பிள்ளைகளுக்கு என் வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னேன் சொன்னீரேன் அன்றைக்கு ஆண்டவரே அந்த திமிர்வாதக்காரனை படுக்கை விட்டு எழும்புன்னு சொல்லி நடக்க வைத்தீங்களே எத்தனை பேர் இன்னைக்கு திமிர்வாதத்தோடு இருக்காங்கப்பா எத்தனை பேர் படுக்கையில் எழும்ப முடியாமல் இருக்காங்க ஆண்டவரே இந்த குடும்பத்துக்குள்ள தேவ வல்லமை இறங்கி செயலாற்ற ஒரு வழியை திறந்து நீர் உதவி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உதவி செய்ய போகிறதற்காக நன்றியாப்பா சிறிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே வாலிய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக பெரியவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே ஐயா இது வரைக்கும் ஏந்தி தாங்கி சுமந்து பாதுகாத்து வந்துறேன் தொடர்ந்து அவிதமாக பாதுகாத்து கொள்ளுவீராக உங்க அக்கினி அபிஷேகத்தை எங்க பிள்ளைகள் மூடி வைத்து விடாதபடிக்கு ஆண்டவரே அந்த வெளிச்சம் வெளியே வருவதற்கு ஆமாம் எங்க ஒவ்வொரு பிள்ளைகளோட இடைப்பட்டீரே எங்க பிள்ளைகள் இந்த வார்த்தையின் மூலமாக செயல்பட உதவி செய்தருள்வீராக கலக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணீரை துடைக்கிறதுக்காக நன்றி உடைய அன்பு கரம் எங்க பிள்ளைகள் கண்ணீரை துடைக்கிறதுக்காக நன்றி அப்பா கண்ணீரை துடைத்து அழாதே மகளே அழாதே மகனே என்று சொல்லி நீங்க அரவணைக்கிறதுக்காக நன்றி அப்பா பரலோகம் எங்க பிள்ளைகளுக்காக திறந்து இருக்கிறதுக்காக நன்றி பரலோகத்தின் நன்மையால் எங்க பிள்ளைகள் நிரப்புவீராக பரலோக ஆசீர்வாத எங்க பிள்ளைகள் சூழ்ந்து கொள்ளட்டுமே ஆண்டவரேன் ஒவ்வொரு நாள் எங்கள் பிள்ளைகளுக்காக உடைய கிருபைகளை அனுப்பி அனுப்பி அவர்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி ஐயா ஒவ்வொரு குடும்பத்தையும் கூட அன்றைய இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டை சுற்றிலுமாக வேலி அடைத்து நீ பாதுகாத்து கொள்ளுவீராக பாதுகாத்து கொள்ளுவீராக அவருடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கட்டுமே ஆண்டவரே அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் திருமண தடைகளை உடைப்பீராக குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைக்கு ஒரு அற்புதம்
சம்பவத்தை இப்போது செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே செய்வனின் கிரிகள் மூலமாக கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஆவியானவரை இறங்கி வந்து உலாவி எல்லாம் செய்வன ஆயில உடைக்கிறதுக்காக நன்றி இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஆளுக செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரை உலாவுங்க அசைவாடுங்க இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ. Thank you.